அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒரு நொடி துணிந்தால் இறந்து விடலாம். ஒவ்வொரு நொடியும் துணிந்தால் நாம் ஜெயித்து விடலாம். நீங்கள் அனைவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற கடவுளை பிரார்த்திக்கிறோம். முதலில் நாம் காண இருப்பது இன்னால் பொன்னால். நான்கு பத்து 2016 அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஸ்ரீ துர்முகி வருடம் புரட்டாசி மாதம் 18ஆம் தேதி இன்று திருப்பூர் குமரன் பிறந்த நாள். இன்று நவராத்திரியின் 4ஆம் நாள். திருப்பதி ஏழுமலையப்பன் கோவிலில் ஏழுமலையப்பன் காலையில் சின்ன சேஷ வாகனத்திலும் இரவு சிம்ம வாகனத்திலும் வரும் காட்சியை காணலாம். நல்ல நேரம் காலை 7:45 இருந்து 8:45 வரை, மாலை 4:45 இருந்து 5:45 வரை, ராகுகாலம் 3 இருந்து 4:30 வரை, யமகண்டம் 9 இருந்து 10:30 வரை, கொளிகை 12 இருந்து 1:30 வரை, சந்திராஷ்டமம் அசுபதி நட்சத்திரம். இந்நாள் பொன்னாளை தொடர்ந்து காலை நேரத்தை தெய்வீகமாக்க தெய்வீக ராகம் இதோ உங்கள் பார்வையில். Thank you.
அடுத்ததாக நாம் காண இருப்பது திருமந்திர தேனருவி சொற்பொழிவு. இது உங்கள் பார்வையில். திருமூலர் நமக்களித்த திருமந்திரத்திலே சிந்தனைக்குரிய பல செய்திகளை தினந்தோறும் காலை நேரத்திலே நாம் சிந்திக்கின்றோம். இன்றைய தினம் முதல் தந்திரம் காரண ஆகமம் முடிந்து, காமிக ஆகமம் முடிந்து, மூன்றாவது தந்திரம் வீர ஆகமத்திலே நிற்கின்றோம். அருமையான ஒரு தலைப்பு தொடங்குகிறது, அஷ்டாங்க யோகம் என்ற ஒரு தலைப்பு. யோகம் என்பது ஒன்றுவது என்று பொருள். எதோடு ஒன்றுவது? ஒரு பெண்ணினுள் ஆண் ஒன்றினால் அது போகம், தன்னுள் தான் ஒன்றினால் அது யோகம். இந்த யோகம் வேறு, போகம் வேறு. போகம் என்பது சிற்றின்பம், யோகம் என்பது பேரின்பம். ஏனென்றால் இறைவனோடு ஒன்றுகிறோம். இறைவன் எங்கே இருக்கிறான்? தெல்ல தெளிவாக திருமூலர் சொல்கிறார், சிவனுக்குள் சிவமணம் பூத்தது. சிவனுக்குள்ளே சிவன் இருக்கிறான். அந்த சொல்லைய பாருங்கள், சிவன் குறுகினால் சிவனாகிறது, சிவன் நீண்டால் சிவன் ஆகிறது. சிவன்னா ஆத்மா, உயிர், ஜீவன். அந்த ஜீவன் நமக்குள்ளேயே இருக்கிறது. நாம் அதை உணர வேண்டும், தெளிய வேண்டும். நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவை நாம் உணர்ந்தால் அதற்கு பெயர்தான் ஆத்ம ஞானம் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த உடலுக்குள்ளே உயிர் இருக்கின்றவரை அது உணராது, தெரிந்து கொள்ளாது. தெரிந்து கொள்ளாமலே இந்த உடலை விட்டு ஆன்மா பறந்து போய்விடுகிறது. திருமூலர் சொன்னார், அது இருக்கின்ற பொழுதே நீ அந்த ஆன்மாவை தெரிந்து கொண்டால் ஆண்டவனை தெரிந்து கொண்டு விடுகின்றாய். எல்லாருக்கும் அந்த ஞானம் வந்து விடாது. இந்த காலை நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு அருமையான கருத்தை நீங்களெல்லாம் அமர்ந்து கேட்கின்றீர்கள் என்றால் இந்த ஞானம் எத்தனை பேருக்கு கிடைக்கிறது? கிடைக்காது. எனவேதான் சிவனுக்குள் இருக்கக்கூடிய சிவனை யோக நெறியிலே உணர்வதைத்தான் திருமூலர் அஷ்டாங்க யோகம் என்று சொன்னார். எட்டு நிலைகள் கொண்டது. இயமம் நியமமே எண்ணிலர் ஆதனம் நயமுரு பிராணாயாமம் பிரத்யாகரம் சயமிகு தாரணை தியானம் சமாதி அயமுறும் அஷ்டாங்கம் ஆவது ஆமே. அதாவது 549வது பாட்டு. 549 எவ்வளோ அழகான பாட்டு. அந்த யோக நிலைகளெல்லாம் பாருங்கள், இயமம் நியமம் ஆதனம் பிராணாயாமம் பிரத்யாகரம் தாரணை தியானம் சமாதி. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிலைகள். ஒவ்வொரு நிலை படிப்படியாக நம்ம மேலே போய்கொண்டே இருக்கின்றோம். போனால் இறைவனுக்கு அருகில் போய்விடுகிறோம். அதைத்தான் சொன்னார். இயமம் என்றால் என்ன? இயமம் என்றால் அது ஒரு சமூக ஒழுங்கு. நியமம் என்றால் தனி மனித ஒழுங்கு. இயமம் நியமத்துக்கு அடுத்ததாக ஆதனம் என்றால் ஆசனம். இதையெல்லாம் விரிவாக பார்க்க போகின்றோம். ஆசனத்தை பற்றி இன்றைக்கு இந்தியா தான் உலகளவிலே அந்த ஞானத்தை கொடுத்தது. இந்தியாவிலிருந்து சைனாவுக்கு சென்றது. அங்கே தான் போதி தர்மர் போன்றவர்களெல்லாம் இந்தியாவில் உள்ள இந்த ஞான செல்வத்தைத்தான் சைனாவில் கொண்டு போய் அங்கே பரப்பினார். பிறகு சைனாவிலிருந்து இந்தியாவிற்கு ஏதோ புதிதாக வருவதைப் போல வந்தது. ஆசனம் என்பது, யோகாசனம் என்பது, அதை முதன் முதலிலே நமக்கு கொடுத்தவர் திருமூலர். அதை அவர் எடுத்து வழங்கிய அமுந்த அமுத பேழைதான் திருமந்திரம். அந்த ஆதனம் என்பது ஆசனம். அடுத்ததாக பிராணாயாமம். பிராணாயாமம் என்பது பிராணன் என்றால் மூச்சு. அந்த மூச்சு காற்றை அடக்குதல். இடகலை பிங்கலை என்ற நாடிகள், இடப்பாகத்திலே அம்பாள் இருக்கின்றாள். இடகலை பிங்களை இந்த நாடிகளையெல்லாம் எவ்வாறு மூச்சை உள்வாங்கி இழுத்தல், 16, 32, 64 என்ற கணக்கெல்லாம் சொல்வார் திருமூலர். அதாவது 16 மாத்திரை உள் இழுக்க வேண்டும், 64 மாத்திரை இருத்த வேண்டும், மூச்சை அடக்க வேண்டும். மூச்சை அடக்குதல். அந்த மூச்சை அடக்கி பிறகு 32 வெளியே விடுதல் வேண்டும். இதைத்தான் பிராணாயாமம் என்றும்,
பிரத்யாகரம் என்பது புலனடக்கம். இந்த ஐந்து புலன்களை எவ்வாறு அடக்குதல், தாரணை என்பது மனதை அடக்குதல், தியானம் என்பது சிந்தனையை அடக்குதல், சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கும் திறம் அம்மா அரிது அரிது, கடைசியாக சமாதி. அதாவது இந்த சமாதி வேறு, அந்த சமாதி வேறு, இறந்தவர்களை புதைப்ப சமாதி வேறு, இருக்கின்றவர்கள் சமாதி நிலைக்கு சென்று மீண்டும் திரும்பி வருவது வேறு. அந்த சமாதிக்கு போனால் திரும்ப முடியாது. இந்த சமாதி நிலைக்கு சென்றால் இறைவனை சந்தித்து விட்டு மீண்டும் திரும்பி வரலாம். இந்த அஷ்டாங்க யோகங்கள் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் எல்லா விதமான செல்வங்களும், அஷ்டமா சித்திகளும் வரும். எட்டு வகையான சித்திகள் என்னென்ன, இதுபோல் எட்டு வகையான யோகங்கள் என்ன என்பதை நாம் இனிவரும் நாட்களிலே விரிவாக கண்டு மகிழ்வோம். தினம் ஒரு திவ்ய பிரபந்தம், இது உங்கள் பார்வையில். ஸ்ரீமதே ராமானுஜாய நம. ஸ்ரீசைலேசதயா பாத்திரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதேந்திர பிரபணம் வந்தே ரம்மஜா மாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். இன்னைக்கு நமக்கு ஒரு பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு கிடைச்சது மாதிரி இருக்கு. என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டால், இந்த மகாபாரதத்தில் கண்ணனுடைய அந்த திரு அவதாரத்தின் பொழுது ஆயர்பாடியில் எம்பெருமான் நிகழ்த்தி காட்டிய அந்த காளிங்கனுடைய மர்த்தனம் நர்த்தனம் என்று சொல்லுகின்றோம் இல்லையா, அது உண்மையிலேயே காளிங்க மர்த்தனமா அல்லது காளிங்க நர்த்தனமா? இப்போ இதற்கு எங்கே போய் நம்ம பதிலை தேடுறது அப்படின்னு கேட்டால், எங்கேயும் போய் தேடவே வேண்டாம். நம்முடைய பெரியாழ்வார் இருக்கார் இல்லையா, அவருடைய திருமொழி இருக்கு இல்லையா, அந்த திருமொழியில் ரெண்டாம் பத்தில் பத்தாம் திருமொழியில் ரொம்ப அழகாக இதற்கான ஒரு விளக்கத்தை ஆழ்வார் கொடுத்துருக்கார். தடம்படு தாமரை பொய்கை கலக்கி விடம்படு நாகத்தை வால் பற்றி ஈர்த்து படம்படு பைந்தலை மேலழ பாய்ந்திட்டு உடம்பை அசைத்தானால் இன்று முற்றும் உச்சியில் நின்றானால் இன்று முற்றும் அப்படின்னு ஆழ்வார் விளக்கம் கொடுக்கின்றார். என்ன அழகான விளக்கம் பாருங்க. ஒரு ஒளிப்பதிவாளர் எவ்வளோ அழகாக அந்த நிகழ்ச்சியை, அந்த காட்சியை வடிவமைப்பாரோ, நமக்கெல்லாம் எடுத்து காட்டுவாரோ, அதை போல ஒரு அழகான நிலையை ஆழ்வார் இந்த பாசுரத்தில் காட்டுகின்றார். நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம் பாருங்கள், கட் ஷாட் அப்படின்னு. அந்த மாதிரி கண்ணனுடைய அந்த லீலைகளை ரொம்ப நெருக்கத்தில் இருந்து கண்டு நமக்கும் அதனை காண்பித்திருக்கின்றார். அதுதான் அந்த கடைசி வரியாக அமைகின்றது. உடம்பை அசைத்தானால் இன்று முற்றும் உச்சியில் நின்றானால் இன்று முற்றும் அப்படின்னு ஆழ்வார் காட்டுகின்றார். என்ன இடம், வழக்கம் போல மாடு மேய்ப்பதற்காக கிளம்பியாச்சு. பலராமன் என்ன சொல்லியிருக்காரு, கண்ணனுடைய அண்ணா நீங்கள் போய்கொண்டே இருங்கள், நான் வந்து கொண்டே இருக்கின்றேன்னு சொல்லிட்டார். சரின்னு இவங்க எல்லாரும் கிளம்பி போய்கொண்டிருக்கின்றார்கள். எந்த பகுதிக்கு போகக்கூடாதுன்னு அண்ணா சொல்லியிருக்காரோ, அண்ணா இல்லாத நேரத்தில் அந்த பகுதிக்கு சென்று கொண்டிருக்கின்றான் கண்ணன். அந்த பொய்கையில் நச்சு கொண்ட ஒரு பாம்பு காளிங்கன் செய்யக்கூடாத விஷம காரியங்களை, தீமைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய விஷத்தை எல்லாம் அந்த நீரிலே கக்கி கொண்டிருக்கின்றது. கண்ணன் பார்த்தான், விடுவானா, எல்லாவற்றையும் களைந்தெடுக்க வேண்டும், சீர் செய்ய வேண்டும் என்பதற்காகவே எடுத்ததுதான் அவதாரம் என்று பார்க்கின்றோம். ஆனால் தண்ணீரில் திடீர் என்று நண்பர்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் கண்ணன் குதித்து விட்டான். நண்பர்கள் எல்லோரும் பயந்து விட்டார்கள். என்ன பண்றதுனே தெரியல. ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு பயந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அந்த காளிங்கனோட கண்ணன் சண்டையிட்டு கொண்டிருக்கின்றான். அதுதான்
அழகான ஒரு நிலை என்று பார்க்கின்றோம். இந்த வேதங்களும் உபநிடதங்களும் மற்றும் இருக்கின்ற எல்லோரும் எம்பெருமானுடைய திருவடி கிடைக்காதா, அந்த திருப்பாதம் நம்மிடையே கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது தன்னுடைய திருவடியை தானே தன்னுடைய விருப்பத்தின் காரணமாக காளிங்கனுடைய தலையிலே கொண்டு போய் நிறுத்தினானாம். என்ன அழகு, எப்பேற்பட்ட காருண்யம்! அந்த கருணைக்கு ஈடு இணை உண்டான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஆழ்வார் ரொம்ப அழகாக அனுபவிக்கின்றார். அப்படிப்பட்ட படம் எடுத்து கொண்டிருந்த அந்த காளிங்கனுடைய தலையிலே தன்னுடைய திருவடியை பதித்து கொண்டான், மேல் எழ பாய்ந்தான். பாய்ந்ததுக்கப்புறமா அது மேலே கொஞ்ச நேரம் எந்த விதமான அசைவுகளும் இல்லாமல் கிடந்தானாம். ஆயர்பாடியில் இருக்கிற மக்கள் எல்லோரும் பயந்து போய் அந்த இடத்துல அப்படியே சூழ்ந்து நின்று கொண்டிருக்கின்றார்கள். என்ன நடந்ததுன்னு தெரியலை. கண்ணனுக்கு மூச்சு இருக்கின்றதா என்பது தெரியவில்லை. எல்லோரும் நடுங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் கட்ஷாட்னு சொல்லுவோம் பாருங்கள், அப்படி அந்த கண்ணனுடைய நிலைப்பாட்டினை, அவனுடைய உயிர் இருக்கின்றது என்கின்ற செய்கையினை ஆழ்வார் ரொம்ப அழகாக நெருக்கத்தில் கொண்டு போய் காட்டுகின்றார். அப்படி காட்டுகின்ற பொழுது எல்லோருடைய பயமும் தெளியும்படியாக கண்ணன் தன்னுடைய திருமேனியை அசைத்து காட்டினானாம், நான் இன்னும் இருக்கின்றேன் என்பதை காண்பிப்பதற்காக. அப்படி உடம்பை அசைத்தானால் இன்று முற்றும், உச்சியில் நின்றானால் இன்று முற்றும். அப்பேற்பட்ட எம்பெருமான் இந்த ஜீவாத்மாக்கு மிகவும் அற்புதமானது, தேவையானது. அந்த பரமாத்மாவை காண்பதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம் என்று யசோதையிடம் தெரிவித்தார்களாம். என்ன நேயர்களே, இன்னைக்கு இணைய உதயம் நிகழ்ச்சியில நிறைய நல்ல பயனுள்ள விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.